ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். நன்றி என் தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான மீனவர் பிரதிநிதிகளுடைய இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்து இதில் கலந்து கொண்டுள்ள நம்முடைய தஞ்சை தெற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் ஏனாதி பாலசுப்ரமணியம் அவர்களே, தஞ்சை மத்திய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் துரை சந்திரசேகர் அவர்களே, அதேபோல் திருச்சி தெற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் ரகுபதி அவர்களே, கேக்குதா நான் பேசுறது? கேக்குதா உங்களுக்கு? கேக்கலையா? மாநில இளைஞரணியினுடைய துணை செயலாளர்கள் திரு அசன் மகன் சின்னா அவர்களே, மீனவரணியினுடைய மாநில துணை செயலாளர் திரு ஜெயபிரகாஷ் அவர்களே, தஞ்சை தெற்கு மாவட்டத்துடைய இளைஞரணி அமைப்பாளர் திரு சன் ராமநாதன் அவர்களே, பேராவூரணி தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் திரு அன்பழகன் அவர்களே, சேதுபாவசத்திரம் வடக்கு ஒன்றிய பொறுப்பாளரும் ஒன்றிய சேர்மனுமான திரு முத்துமாணிக்கம் அவர்களே, சேதுபாவசத்திரம் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் திரு ரவிச்சந்திரன் அவர்களே, பேராவூரணி வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் திரு இளங்கோவன் அவர்களே, பெருமகளூர் பேரூர் கழக செயலாளர் திரு வி பி ஜெயச்சந்திரன் அவர்களே, பேராவூரணி பேரூர் கழக செயலாளர் திரு நீலகண்டன் அவர்களே, பேராவூரணி ஒன்றியத்துக்குழு துணை பெருந்தலைவர் முத்துலட்சுமி காளிமுத்து அவர்களே, பட்டுக்கோட்டை ஒன்றிய பெருந்தலைவர் திரு பழனிவேல் அவர்களே, பட்டுக்கோட்டை ஒன்றிய துணை பெருந்தலைவர் திரு முருகானந்தம் அவர்களே, செந்தலை ஊராட்சி மன்ற தலைவர் திரு ரஹமதுயா அவர்களே, ஒன்றிய கவுன்சிலர் திரு சையத் முகமது அவர்களே, இங்கே இந்த மீனவர் சங்க பிரதிநிதிகள் சந்திப்பிலே கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கைகளையும் கருத்துகளையும் என்னிடத்தில் எடுத்து வைத்துள்ள ஐயா தஜிதுன் அவர்களே, சகோதரி நித்யா செந்தில்குமார் அவர்களே, சௌகத் அலி அவர்களே, விஜயராஜ் அவர்களே, குலாம் கனி அவர்களே, ஆறுமுகம் அவர்களே, இன்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள மீனவர் சங்க பிரதிநிதிகளே, செந்தலை வயல் பகுதி பெருமக்களே, சிறப்பான வரவேற்பை அளித்திருக்கக்கூடிய தாய்மார்களே, சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண்ணினுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விடியலை நோக்கி பிரச்சார பயணம் உங்களுக்கு தெரியும். வருகிற சட்டமன்ற தேர்தலையொட்டி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரச்சார பயணத்தை, விடியலை நோக்கி என்ற அந்த பயணத்தை தலைவருடைய குரலாய் தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் செய்து கிட்டத்தட்ட 100 நாட்கள், முதற்கட்டமாக 10 நாட்கள், நான் முத்தமிழர் கலைஞர் பிறந்த திருக்கோவிலையில் இருந்து 20ஆம் தேதி அன்று ஆரம்பித்தேன். முதல் நாள்லேருந்து தொடர்ச்சியாக என்னுடைய பிரச்சார பயணத்தை மக்களுடைய எழுச்சியை பார்த்து இந்த ஆளுங்கட்சியினர் என்னை தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தை செய்யக்கூடாது, மக்களை சந்திக்க கூடாது என்று தொடர்ந்து கைது செய்து கொண்டே இருந்தார்கள். நான் எங்கு சென்றாலும் எழுச்சி, மக்கள் தங்களுடைய ஆதரவை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய அளவிலே தரப்போகிறார்கள் என்பதை அறிந்து இந்த விடியலை நோக்கி தலைவருடைய குரல் என்ற பிரச்சாரமே கடந்த 10 ஆண்டுகளாய் இந்த அடிமை அதிமுக ஆட்சியும் அதோடு கூட்டணி வைத்துள்ள பாஜக ஆட்சியும் மக்களுக்கு என்னெல்லாம் துரோகம் செய்திருக்கிறார்கள், என்னெல்லாம் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் கிட்ட எடுத்து சொல்ல இருந்த இந்த பயணம், அதே போல் மக்களுக்கு இந்த 10 வருடத்துல என்ன குறைகள் அதையெல்லாம் கேட்டறிந்து தலைவர்கிட்ட சொல்லணும். நான் மட்டுமல்ல, கழகத்தை சேர்ந்த 20-25 மூத்த முன்னோடிகள் தமிழகம் முழுவதும் பல்வேறு எல்லா இடங்களிலையும் போய் மக்களை சந்தித்து இந்த ஒரு பிரச்சாரம், அதை தடுக்க நம்முடைய காவல்துறையினர் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார்கள், நான் எங்கு போனாலும் கைது செய்தார்கள். இது உதயநிதியை பார்த்து அந்த பயம் கிடையாது, அதிமுக அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியலை நான் மக்களிடம் சென்று சேர்த்து விடுவேன் என்ற அந்த பயம். முதல் நாள் கைது, 2வது நாள் கைது, 3வது நாளும் கைது.
ஆனால் இந்த கைதை எல்லாம் பார்த்து அஞ்ச மாட்டோம். தலைவர் அவர்கள் சொன்னாங்க, முன் நிமிஷம் கால பின்னடைக்க கூடாது, இந்த பயணம் கண்டிப்பாக தொடர வேண்டும் அப்படின்னு. அப்படித்தான் இந்த பயணம் தொடர்ந்து நேற்று தஞ்சாவூரே, தஞ்சை மாவட்டத்திலே பல்வேறு விவசாயிகளை எல்லாம் சந்தித்து விட்டு அவர்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டு இன்று உங்களை எல்லாம் சந்திக்க இங்கே வந்திருக்கிறேன். இதுல என்ன ஒரு பெருமை எனக்கு என்னன்னா, இங்கே பெரியவர் சொன்னது போல பேரறிஞர் அண்ணா கிட்டத்தட்ட 50-60 வருடங்களுக்கு முன்பு பேசிய அதே இடத்துல வந்து உங்களை எல்லாம் சந்திப்பது எனக்கு மிகப்பெரிய பெருமை. இப்படிப்பட்ட ஒரு பெருமை யாருக்கும் அமைந்திராது. நான் 2வது நாள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அக்கரம்பேட்டை அப்படிங்கிற ஒரு மீனவ கிராமத்துக்கு சென்று 21ஆம் தேதி அன்னைக்கு மீனவர் தினம், உலக மீனவர் தினம், அது மீனவர் தினத்தை முன்னிட்டு அவர்கள் அவருடைய பகுதிக்கு என்னை அழைத்து சென்று கடல படகுகளை கூட்டிக் கொண்டு ஒரு அரை நாள் அவரோடு இருந்து விட்டு மீண்டும் வெளியே வந்தேன். அங்கே என்னுடைய அடுத்த பிரச்சார பயணத்தை தொடங்குவதற்காக என்னுடைய வாகனத்தில் ஏறும் போதும் அங்கேயும் கைது செய்தார்கள். அப்பொழுது சாலையிலே அமர்ந்து என்னுடைய கைதை கண்டித்து போராட்டம் நடத்தியவர்கள் மீனவர்கள். நாங்கள் உங்களை கைது செய்ய விட மாட்டோம் என்று எனக்காக சாலையிலே அமர்ந்து போராட்டம் செய்தார்கள். அப்படிப்பட்ட அதே மீனவ சமுதாய மக்களையும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இஸ்லாமிய சமுதாய மக்கள் நிறைய வந்திருக்கீங்க, சிறுபான்மையினர், உங்களுக்கெல்லாம் நான் காலத்திற்கும் கடமைப்பட்டவன். இங்கே நான் வந்திருக்கிறேன், இவ்வளவு பெரிய அளவில் கூட்டம் கூடி உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் என்னிடத்திலே உரிமையோடு எடுத்து சொல்கிறீர்கள் என்றால், நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள். என்ன முடிவு? 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்த போகிறீர்கள் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள், நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் நீங்கள்லாம் உரிமையோடு இங்கே வந்து என்னை சந்தித்து உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய எழுச்சியும் நீங்கள் என்னிடம் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். இதற்காக கண்டிப்பாக நான் உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நம்முடைய தலைவரிடத்திலே சென்று எடுத்து செல்வேன். இந்த பகுதி மீனவர்கள் முக்கியமாக கடந்த ஒக்கி புயலால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதை நான் அறிவேன். மிகப்பெரிய எந்திர படகுகள் கூட இந்த ஒக்கி புயலும் கஜா புயலும் மிகப்பெரிய உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்த ஒக்கி புயல் கஜா புயல் சமயத்தில் உங்களை எல்லாம் சந்திக்க முதலமைச்சரும் வரவில்லை, துணை முதலமைச்சரும் வரவில்லை, பிரதம மந்திரியும் வரவில்லை. முதல்ல வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், நம்முடைய தலைவர் தான் உங்களை எல்லாம் வந்து சந்தித்தார். நானும் 2 நாட்கள் இந்த பகுதியில வந்து தங்கி நிவாரண பணிகள் எல்லாம் ஈடுபட்டேன். அந்த உரிமையோடு மீண்டும் உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன். இங்க பல்வேறு கோரிக்கைகள் எடுத்து வச்சீங்க. மீன்பிடி தடை காலத்துல குடும்பத்திற்கு வெறும் 5000 ரூபாய் தான் நிவாரணம் அளிக்கிறார்கள், அதை 15000 உயர்த்த வேண்டும் என்று கூறியிருக்கிறீர்கள். கண்டிப்பாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேர்தல் அறிக்கையிலே கண்டிப்பாக இந்த நிவாரண தொகை உயர்த்தி அளிக்கப்படும். அதே போல மீனவர்களுக்கு பெரும் துரோகம் கொண்டு இழைக்க என்ற சட்டம் தான் உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த சாகர்மாலா திட்டம். சாகர்மாலா திட்டம்ங்கிறது எப்படி விவசாயத்தை கார்பரேட் கம்பெனிகிட்ட அடகு வச்சாங்களோ, அதே போல மீனவர்களையும் கடலையும் கார்பரேட் கம்பெனிகளுக்கு அடகு வைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். நீங்க எல்லாம் கொஞ்ச நாள் முடி யோசிச்சு கூட பாத்திருக்க மாட்டீங்க, தனியார் கம்பெனியில கார்பரேட் துவங்குகிற ஏரோப்ளைனு, ஏர்லைன்ஸ், ஏர்போர்ட், கார்பரேட் துவங்குகிற ரயில்வே ஸ்டேஷன், அதை தொடர்ந்து இப்பொழுது கார்பரேட் கையில இந்த மீனவர் சமுதாயத்தையும் கடலையும் அடகு வைக்கிற திட்டம் தான் இந்த சாகர்மாலா திட்டம். இதையும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து எதிர்த்து கொண்டு வந்திருக்கிறது. இந்த சாகர்மாலா திட்டம் வந்தால் நம்முடைய மீனவ கிராமங்களுக்கு செல்வதற்கு டோல்கேட் அமைத்து நம்ம கிட்டே கட்டணம் வசூலிக்கிற அந்த கொடுமையான காலமும் வந்து சேரும். எனவே எப்படி நீட்டை கொண்டு வந்த மாணவர்களை கொண்டவர்களோ, எப்படி பண மதிப்பை செய்து எல்லோரையும் சாகரிச்சாங்களோ, அதே போல இந்த சாகர்மாலா திட்டத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருக்கும். அதேபோல் கடல் வளத்தை பெருக்காமல் இப்படி ஒரு சட்டத்தை போடுவதே மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் என்றுதான் திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய தலைவர்களும் தொடர்ந்து எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மத்திய அரசில் மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் அமைக்க போவோம் என்று பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு முறை தேர்தல் பிரச்சாரத்திலும் சொல்லிக் கொண்டு வருகிறார், இதுவரை அதை செய்த பாடில்லை. அதேபோல் தமிழகத்திலே ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் இருக்கிறார், இங்க பேசும்போது கூட சொன்னாங்க, அதாவது மீன்வளத்துறை தவிர வேற எல்லா விஷயத்துக்கும் அவர் பேசுவார், ஆனா மீன்வளத்துறை பத்தி மட்டும் பேசவே மாட்டார். அவர் மீன்வளத்துறை அமைச்சர் கிடையாது, அவர் மெயின் ரோடு அமைச்சர். அப்படிப்பட்ட அமைச்சர் உங்களுக்கு இதையெல்லாம் சென்ற அமெரிக்கா தேர்தல் நடந்தது இல்ல, அந்த தேர்தலை பத்தி கூட அவர் ஒரு கருத்து சொல்றாரு தவிர
மீனவர்களுக்கான பிரச்சனை, தமிழக மீனவர்கள் படும் பாடு, அவருடைய கோரிக்கைகள் பத்தி அவர் வாய் திறந்ததே கிடையாது. அதே போல் இலங்கையில ராணுவம் ஒவ்வொரு உடையும் நம்முடைய மீனவர்களுக்கு பிரச்சனை பண்ணும் போது நம்முடைய மோடி அவர்கள் சொல்வார், ஒரு மீனவர் கூட பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று. ஆனால் தொடர்ந்து அது நடந்து கொண்டே இருக்கிறது. அதே போலதான் மீனவருடைய வாழ்க்கையை உயர்த்துவோம் ஒரு உரையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் எந்த முயற்சியும் அதற்காக எடுக்கவில்லை. மோடி அவர்கள், உங்களுக்கு தெரியும், பிரதமர் மோடி அவர்கள் இப்போ, அதாவது இந்திய வரலாற்றிலேயே ஒரு பிரதமர் அதிக முறை வெளிநாடு போயிட்டு வந்திருக்காருன்னா அது திரு மோடி அவர்கள் தான். அது இப்ப சமீபத்தில் இந்த கொரோனாக்கு முன்னாடி ரெண்டு விமானம் இவர் உலகம் சுத்தி பார்த்துட்டு வர்றதுக்கு ரெண்டு விமானம், அந்த விமானத்துடைய செலவு மட்டும் 8,400 கோடி. கொரோனாங்கிறதுனால வெளியில போக முடியல, வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறாரு. ஆனா இதே கஜா புயல் அடிக்க பொழுது நம்முடைய தமிழக அரசு நிவாரண தொகையாக கேட்டதுக்கு 15,000 கோடி கேட்டோம். அதுல நமக்கு ஒதுக்கியது வெறும் 1,140 கோடி தான். ஆனால் இவர் அந்த ரெண்டு விமானம் வாங்கி இருக்கிறாரு, அந்த விமான செலவு மட்டும் 8,400 கோடி. இதெல்லாம் நம்மளுடைய பணம், அரசு பணம், மக்களுடைய பணம். இதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நினைவு வைத்திருப்பீர்கள். இன்னும் 5 மாதங்கள்ல தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உங்களுடைய இந்த எழுச்சியெல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மிகப்பெரிய, எப்படி பாராளுமன்ற தேர்தலிலே நான் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ண சுற்றுப்பயணம் செய்தேன், அப்பொழுது மக்களிடத்திலே மிகப்பெரிய எழுச்சி இருந்தது, மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. இந்த பிரச்சார பயணத்தை தொடங்கும் பொழுது அதைவிட அதிகமான எழுச்சியும் வரவேற்பையும் மக்களிடத்திலே நான் காண்கிறேன். ஏன்னா மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக தருவீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மீனவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்துள்ளது. இலவச வீடு கட்டி தரும் திட்டத்தில் 2,000 வீடுகளை 2006 நம்முடைய கழக அரசு கட்டி கொடுத்தது. அதேபோல் தமிழ்நாடு மீனவர் நல வாரியத்தை முதன் முதலாக 2007 நம்முடைய கலைஞர் அரசு தான் செய்து முடித்தது. இங்கே பல்வேறு தரப்பினர் கோரிக்கை, மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்து அதற்கு தனி இடஒதுக்கீட்டு வழங்கணும்னு இங்கே பல்வேறு மக்கள், பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தீர்கள். நான் கண்டிப்பாக உங்களுடைய உத்தரவாதம் கொடுக்கிறேன். நம்முடைய அரசு அமைந்ததும் கண்டிப்பாக மீனவர்கள் பழங்குடியினர் அந்த பட்டியலை சேர்த்து உங்களுக்கு என்று தனியான அந்த இடஒதுக்கீட்டை கண்டிப்பாக பெற்று தருவோம். மேலும் இந்த பகுதியினுடைய பேராவணி பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், உங்க சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு தெரியுமா? காணுமா? அரிசி கடை கோவிந்தரா சார், அரிசி கடையை விட்டு வெளியில வர்றது இல்லையா? அப்படி ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். மீண்டும் உங்களிடத்தில் 5 மாதத்திலே வாக்கு கேட்டு வருவார். சிறப்பாக செய்து விட வேண்டும் என்று நீங்கள் நம்புகிறேன். அது மட்டுமல்ல, எப்படி திரு ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ, எப்படி துணை முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் யார் மிகப்பெரிய அடிமை அப்படிங்கிற ஒரு போட்டியில எப்படி ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை மிஞ்சிக்கிட்டு இருக்காங்களோ, அதே போல இங்கு திரு கோவிந்தராஜ் அவர்களுக்கும் பேராவூரணி அதிமுக ஒன்றிய செயலாளர் திரு துரை மாணிக்கம், இவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய அவங்களுக்குள்ள ஒரு போட்டி அரசியல். இந்த அரசியல்ல உங்களை எல்லாம், மக்களை எல்லாம் கைவிட்டு விட்டு தன்னுடைய சுயலாபத்துக்காக இப்படி ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. 2021 தேர்தலுக்கு தயாராகுங்கள். நம்முடைய விடுதலை நோக்கி தலைவருடைய குரலாய் கண்டிப்பாக நீங்கள், நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் தலைவருடைய குரலாய் உங்களுடைய பகுதியிலே இந்த பிரச்சாரத்தை எடுத்து சென்று திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெற நீங்கள் அத்தனை பேரும் உதவுவீர்கள், உழைப்பீர்கள், அதை சாதித்து காட்டுவீர்கள் என்று நம்புகிறேன். உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் நான் குறிப்பெடுத்து வைத்துள்ளேன். நம்முடைய தலைவர் இடத்திலே எடுத்து சொல்லி தேர்தல் அறிக்கையில இடம்பெற வைத்து கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கும் பொழுது அதை எல்லாம் செய்து கொடுப்போம் என்று அந்த உறுதிமொழி உங்களிடம் கொடுத்துவிட்டு இந்த சிறப்பான வரவேற்பை அளித்த மீனவ சமுதாய மக்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.